Hi ஃப்ரெண்ட்ஸ் Welcome டு சூரியஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் கர்ப்புரவலி இலையும் துளசி இலையும் வச்சு சூப்பரான நல்ல டேஸ்டியான ரசம் எப்படி பண்ணிருந்தாங்க பார்க்க போகிறோம் சளி பிடிச்ச டைமில் நீங்கள் இந்த மாதிரி ரசம் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா சளியோடய எஃபெக்ட் வந்து உங்களுக்கு கம்மியாக இருக்கும் நீங்கள் ரெகுலராகவே இந்த இலையை சேர்த்து நீங்கள் ரசம் வைக்கலாங்க ரொம்பவே உடம்புக்கு நல்லது நான் அதுக்கு நாலு போல் இலையும் ஒரு பத்து போல் துளசி இலையும் எடுத்துக்கிட்டேங்க இப்போ இதை நல்லா சுத்தம் பண்ணி கழுவி எடுத்துக்கலாம் இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் அடுத்ததாக ஒரு பவுலில் ஒரு பெரிய அளவுக்கு புளி போட்டுக்கலாங்க அது கூடவே ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி புளியை நம்ம ஊற வச்சுக்கலாம் அடுத்ததாக ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு வந்து போட்டுக்கலாம் அடுத்ததாக ஒரு ஆறு ஏழு போல் பூண்டு வந்து சேர்த்துக்கலாம் பூண்டு தோலோடையே சேர்த்துக்கலாங்க அடுத்ததாக ரெண்டு பச்சை மிளகா ஒரு கொத்தளவுக்கு அளவுக்கு கருவேப்பிலை போட்டுக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க இந்த மிளகு சீரகம் பூண்டை வந்து இந்த மாதிரி கொர கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ அடுத்ததான் நம்ம ஊற வச்சுருந்த புளி வந்து நல்லா ஊறிட்டு இப்போ இதை நல்லா நம்ம கை வச்சு கரைச்சி விட்டுக்கலாம் இப்போது நம்ம புளியை வந்து கரைச்சி எடுத்தாச்சுங்க இப்போ இது கூட மூணு சின்ன தக்காளி பழம் நல்ல பழுத்த தக்காளி பழமாக நான் சேர்த்துருக்கேங்க பெரிய தக்காளி பழம் எடுத்திங்கன்னா ரெண்டு சேர்த்தா போதும் இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்து நல்லா கரைச்சிக்கலாங்க கல் உப்பு சேர்த்து கரைக்கும் போது சீக்கிரமே கரைஞ்சி வந்துடும் இப்போ தக்காளியை நல்லா கரைச்சி எடுத்தாச்சுங்க இப்போ இது கூட ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளும் போட்டுக்கலாங்க அடுத்ததான் நான் இந்த மாதிரி ஒரு உரல் எடுத்திருக்கேன் அதில் நம்ம ஏற்கனவே கழுவி வச்சுருந்த கற்பூரவள்ளி இலையும் துளசி இலையும் போட்டுக்கலாம் இப்போ இந்த இலையை வந்து நம்ம வந்து நல்லா இடித்து எடுத்துக்கலாங்க இப்போ இது கூட நம்ம ஒரு கொத்தளவுக்கு புதினா வந்து சேர்த்துக்கலாம் புதினாவும் நான் இது கூடையே சேர்த்து இடித்து எடுத்துக்கிறேங்க ரொம்ப வந்து நல்லா இடிச்சு எடுக்க தேவையில்லைங்க ஒன்று ரெண்டாக இடிச்சு எடுத்திங்கன்னா போதும் இப்போ இந்த இடித்ததை வந்து நம்ம புளி தக்காளி கரைசல் கூட சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இதை வந்து கை வச்சு ஒரு தடவை நல்லா கரைச்சி விட்டுக்கலாம் நல்லா கரைச்சி விட்டதுக்கு அப்புறமா இது கூட நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க நான் வந்து பெரிய டம்ளரில் ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேங்க புளிப்பு செக் பண்ணிவிட்டு உங்கள் புளிப்புக்கு தகுந்தவாறு தண்ணி சேர்த்துக்கோங்க அடுத்ததாக ஒரு கடாய் வச்சுருக்கேங்க அதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் நல்ல சூடானதும் அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் வெந்தயம் ரெண்டு காஞ்ச மிளகா ஒரு கொத்தளவுக்கு கருவேப்பில்லை சேர்த்து இது பொறிஞ்சதும் அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்தா அந்த மிளகு சீரகம் பூண்டு இருக்குது பார்த்திங்க பார்த்தீங்களா அதை வந்து நம்ம எண்ணெயில் சேர்த்துக்கலாங்க சேர்த்த உடனே நீங்கள் அடுப்பை வந்து குறைவான தீயில் வச்சுட்டு ஒரு முறை நல்லா வறுத்து விட்டுக்கலாம் இது வந்து கரிஞ்சு போயிடக்கூடாதுங்க கரிஞ்சு போயிடுச்சு அப்படின்னா ரசம் வந்து கசந்த மாதிரி இருக்கும் அதனால் லைட்டாக இந்த மாதிரி வறுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருந்த அந்த தக்காளி புளி கரைசலை வந்து இப்போ இது கூட நம்ம சேர்த்துக்கலாம் இப்போது ரசம் வந்து மீடியம் ஃப்ளேமில் அடுப்பை வச்சுக்கோங்க வச்சுட்டு அஞ்சு நிமிஷம் நீங்கள் அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா ரசம் வந்து நல்லா நொற கட்டி வருங்க நல்லா இந்த மாதிரி நொறை கட்டி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் ரசத்தை வந்து கொதிக்க விட வேணாங்க இந்த மாதிரி நல்லா நொறை வந்து கட்டி வந்ததுமே நீங்கள் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிக்கலாங்க இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டீங்க ரசத்தை வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க ரசம் எப்போவுமே நீங்கள் வந்து வச்ச உடனே சூடாக வந்து சர்வ் பண்ணாதீங்க அப்படியே நீங்கள் ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு ஒரு பத்து நிமிஷமாவது நீங்கள் ஒரு மூடி போட்டு மூடி அப்படியே வச்சுருங்க அதுக்கப்புறமா நீங்கள் சர்வ் பண்ணிங்க அப்படின்னா ரசம் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக அந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம வந்து ரசம் வந்து சர்வ் பண்ணிடலாங்க இந்த ரச ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்து ஷேர் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இது மாதிரி வேறொரு சூப்பரான ரெசிப்பியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன் நன்றி